ஹாய் செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா, எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் பருவத்தில் இயல் மூன்று, தலைக்குள் ஓர் உலகம், அந்த பாடத்துக்கான கேள்வி பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேள்வி பதில் பாருங்க குட்டீஸ். கற்பவை கற்றுப்பின் மூளையின் செயல்கள் குறித்து பிற நூல்களிலிருந்து தகவல்களை திரட்டி எழுதுக. அடுத்தது மதிப்பீடு, மூளையின் வலது இடது பாகங்களின் செயல்பாடுகள் பற்றி தொகுத்து எழுதுக. இந்த ரெண்டு கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா தனியாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன், அதில் பார்த்துடலாம். ஓகே குட்டீஸ், இதில் பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றுப்பின் முதல் கேள்வி, மூளையின் செயல்கள் குறித்து பிற நூல்களிலிருந்து தகவல்களை திரட்டி எழுது. விடை பார்த்தீங்கன்னா, மூளை நாம் பார்க்கும் கேட்கும் உணரும் செயல்களை வந்து சேமித்து கொள்கிறது, பதிய வைத்தல் அதாவது சேவ் பண்ணிக்கிறது, சரியா? இதுவே நிகழ்வுகளை நமது நினைவகத்தில் சேமிக்கும் தளமாகும். அதாவது நமது புலன்களான கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல் ஆகியவை நமது சுற்றுப்புறத்திலிருந்து தகவல்களை சேகரித்து மூளைக்கு அனுப்புகின்றன. உதாரணமாக, நமது கண் ஒரு நபரை முதல் முறையாக காணும் பொழுது அவரின் நிறம், உருவம், உயரம் போன்ற தகவல்களை வந்து மூளைக்கு அனுப்பும், சரியா? அடுத்தது, இந்த தகவல்கள் நமது மூளையில் நியூரான்கள் எனும் நரம்பு செல்கள் வழியாக கடத்தப்படும். இந்த தகவல்கள் ஒரு நரம்பு செல்லிலிருந்து மற்றொரு நரம்பு செல் வழியாக பாயும். அதாவது இரு செல்களோட இடைவெளியை கடக்கும் பொழுது ஒரு வகை வேதியியல் மூலக்கூறு வெளிப்பட்டு இரு நரம்பு செயல்களுக்கிடையே ஒரு இணைப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த இணைப்பிற்கு சினப்சே என்று பெயர், சரியா? அடுத்தது, இந்த இணைப்பு உறுதியாகும் பொழுது அந்த நபரை பற்றிய நினைவு உங்கள் மூளையிலிருந்து அகலாது. அதாவது இந்த இணைப்பை வந்து உறுதி செய்யும் போது அந்த நபரை பற்றி நமக்கு பதிஞ்சிரும், சரியா? மூளையிலிருந்து அகலாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இணைப்பு உறுதியாவது ஒரு முறை பார்த்தவுடன் நிகழ்ந்து விடாது. ஒரு தடவை பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பார்த்து ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டே இருக்கிறோம், அப்போ அவங்களால நம்மளால் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? அதுதான், ஒரு நபரை மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுது அவரை பற்றிய தகவல் நம் நரம்பு செல்களில் உறுதியான இணைப்பாக பதிய வைக்கப்படும். இந்த இணைப்பு எந்த அளவுக்கு உறுதியாகிறதோ அந்த அளவுக்கு அந்த நபரை பற்றிய நினைவையும் நாம் மறக்காமல் இருப்போம், சரியா? ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது நம்ம நினைவுபடுத்திக்குவோம். அடுத்தது, அது அனைத்து விதமான நினைவுகளுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு நினைவுகளுக்கும் ஒரு தனி இணைப்பு நமது மூளையில் உருவாகும். இவ்வாறு தான் நாம் படிக்கும் பாடம், கேட்கும் விஷயம், பார்க்கும் படம் அனைத்துமே நம் மூளையில் பதிய வைக்கப்படும். மீண்டும் மீண்டும் படிப்பதன் மூலம் நாம் படித்த பாடமானது ஒரு உறுதியான நரம்பு செல் இணைப்பாக மாறி மறக்காமல் இருக்கிறது. இப்போ ஒரு தடவை ஒரு புக்கில் வந்து ஒரு தடவை ஒரு க்வெஸ்சன் படிக்கிறோம் அப்படின்னா அது டக்குன்னு மனப்பாடாகாது. நீங்கள் இதே ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி, பத்து வாட்டியெல்லாம் படிக்கும்போது உங்கள் மூளையை விட்டு அது அகலவே செய்யாது, சரியா? எப்போ கேட்டாலும் உங்களால் அதுக்கான ஆன்சர் சொல்ல முடியும். ஓகே குட்டீஸ், அடுத்தது முதல் கேள்வி, மூளையின் வலது இடது பாகங்களின் செயல்பாடுகளை பற்றி தொகுத்து எழுதுக. முன்னரே பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளைதான். அதன் செயல்பாடுகள் விந்தையானவை, புதிரானவை, அவற்றை பற்றி பார்க்கலாம், சரியா? இடப்பாக செயல் அதாவது இடது பக்கம் இருக்கிற மூளையோட செயல்கள் பார்க்கலாம். மூளைக்கு செல்லும் நரம்புகளுக்கு இடவள மாற்றம் நிகழ்கிறது. அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் செல்லுது. நம்மிடம் பெரும்பாலானவர்கள் வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நமது மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால்தான் என்று கூறுவார்கள். இப்போது நம்ம மூளை வந்து முக்கால்வாசி எல்லா பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வலது கையில் வேலை செய்வோம் கடகடன்னு. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா இடது கைக்காரங்களாக இருப்பாங்க, இடது கையிலேயே எல்லாம் வேலை செய்வாங்க, எழுதுவாங்க, வேலை செய்கிறதெல்லாம் வந்து இடது கையில் செய்வாங்க. அப்போது வலது கைக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடது மூளை வந்து அதிகமாக வேலை செய்யும். இதே இடது கையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வலது பக்க மூளை வந்து அதிகமாக வேலை செய்யும், சரியா? அடுத்தது, இடது பாதி தான் பேச எழுத, அதாவது நம்மளோட இடது பக்க மூளை தான் பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, கணக்கிட, தர்க்க ரீதியில் வந்து சிந்திக்க உதவுது. அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பாக இவற்றையெல்லாம் இடப்பகுதி பார்த்து கொள்கிறது, சரியா? நம் மொழி அறிவும் இடது பகுதியை சார்ந்தது, சரியா? அடுத்தது, வலது பக்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி போன்றது, சரியா? இந்த பாதியால் தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம். இது வந்து உருண்டையாக இருக்குது, தட்டையாக இருக்குது, சதுரமாக இருக்குது, அந்த மாதிரி வடிவத்தை நம்ம உணர்றோம். கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பான எல்லாமே வலது பக்கம் மூளையால் தான், சரியா? வலது பாதி சரியில்லை என்றால் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம், சரியா?
அடுத்தது, வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்களாக, பாடகர்களாக, நடன கலைஞர்களாக, இசைக்கருவிகளை கையாள்பவர்களாக, கலைத்திறன்களை பெற்றவர்களாக இருப்பாங்க. சரியா? அடுத்தது, இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவங்க பட்டய கணக்கர்களாக, கணக்கு ஆசிரியர்களாக, இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்களாக இருப்பாங்க. சரி, முடிவுரை. இடதும் வலதும் கலந்த இருப்பவர்களும் உண்டு. நன்முறையில் கல்வி கற்றல் உடல் இயக்கம் மற்றும் மன இயக்கத்திற்கு காரணமான மூளை நம் செயல்பாடுகளை தூண்டி நம்மை உயர்வடைய செய்யும். சரியா? ஓகே குட்டீஸ், இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.